ஸ்கூல் தான், ஆனா எங்க கிளாஸ்ல கேர்ள்ஸ் இல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. நான் வந்து மியூசிக் கம்போசிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நான் எப்போ ரொம்ப வெக்ஸ் ஆனதுன்னா, அந்த ஃபியூச்சர் ஒய்ஃப்க்காக ஒரு ஆல்பம் பண்ணி அந்த பாட்டை வேணா நீங்க கேட்டு பாருங்க. ஓகே பாடுங்க. என்ன பாட்டது? அப்படி பாடு. பாடி தொலையும் பேபி பிறக்கும் போது உன்னை அப்படி பார்த்து பண்ணி, ஒன் செகண்ட் கூட உன விட்டு பிரிய மாட்டேன்டி. எப்படி பேபி பேபி பேடியா, குழந்தைய போல டெய்லி உன்னை குளிக்க வைப்பேன்டி. குழந்தைய போல டெய்லி உன்னை குளிக்க வைப்பேன்டி. பேபி ஸ்லிப்பரை போ அழகா உன்னிங் பாட்டில்ல வாட்டர் கொடுத்து குடிக்க வைப்பேன்டி. ஃபீட்டிங் பாட்டில்ல வாட்டர் கொடுத்து குடிக்க வைப்பேன்டி. பெயின் வரும் போது உன்னை கட்டி அனுப்பேன்டி. நிறைய முத்து செஞ்சலவாத மச்சான், நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி புட்டு சுத்தி நேரான். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற ஐடி கம்பெனியை பத்தி வெளியில ஒரு மித் இருக்கும். நானும் அதே மித்த நம்பிதான் நானும் உள்ள போனேன். சரி போறது போறோம், ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள போறோம், கேரளா போய் ஏதாவது ட்ரை பண்ணுவோமே. அதர் ஸ்டேட், அதர் ஸ்டேட். ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பச்சை ஞான் ஸ்டேட்டே மாறி. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்றதுக்கு நான் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தேன், அவ எனக்கு மலையாளம் சொல்லி கொடுத்தா. கல்வி ஏண்டா, நாம படிக்கும் போதெல்லாம் சி ஃபார் கேட் தானடா, அதான் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருந்த ஸ்டேஜ்ல புயல் மாதிரி ஒண்ணு வந்துச்சு சார். மார்ச் 2020 கொரோனா லாக்டவுன் போட்டு விட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஆச்சு. இப்பதான் சார் இன்விடேஷன் வந்துச்சு போன சண்டே. ஓ கல்யாணம். சிரிக்க, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாமர்த்தியம் இருக்கு, ஆனா அந்த சந்தர்ப்பம் அமையலன்னா சாமர்த்தியத்தை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஓ இதுல தத்துவம் வேறு. என்னமோ சேஞ்ச் பண்றாங்க. மரவட்ட மாதிரி உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்சம் இருக்கா? இல்ல ஒண்ணும் இல்லடா. ஒரு நாலு பொண்ணுங்களுக்கு நடுவுல இது மாதிரி க்ரூம் டா நின்னுட்டு இருக்கது எப்படி ஃபீல் ஆகுது? நான் படிச்சதுலாம் பாய் ஸ்கூல்ன்றனால கேர்ள்ஸை பார்க்கறதுக்காண்டி டான்ஸ் காம்படிஷன் போவோம். சரி நம்மளை பார்க்குதுன்னு நினச்சி நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. சரி வரவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி நான் ஒரு பேப்பரை கிழிச்சு என் நம்பர் எழுதிட்டேன். போய் கீழே தூக்கி போட்டேன். நான் கீழே தூக்கி போட்டு பார்த்து அது எடுத்துருச்சு. எடுத்து சரி கால் வரும் கால் வரும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கால் கால் வந்துருச்சு. ஹலோ ஏன்னா பாட்டே வராதுனாலும் ட்ரை பண்ணுவானுங்க, அதெல்லாம் சுத்தமா முடியாது. நீங்கள் ஒவ்வொருவராக வந்து இங்க ஒரு கேக்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கேக்குக்குள்ள மட்டும் ஒரு ஹார்டின் இருக்கு, அது யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் கேம். யா நல்ல கேம். தம்பி வா. இந்த தனியா இருக்குல்ல, இது தனியா இருக்கா? மிச்சம் இருக்க எடுத்துட்டு போடா அப்படிங்கிறாப்ல. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. உள்ள போய் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்க போ. பார் 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 நல்லா பார் நல்லா பார் நல்லா பார் நல்லா பார் நல்லா கேட்டுக்க. யாருக்கு லஞ்சம் கொடுத்தோ யாருடைய ரெக்கமெண்ட்லயும் போய்
கீழே போட்டா முடிஞ்சா இது மாதிரி எடுத்து காட்டு இல்ல ஊரை விட்டு ஓடி காட்டு. மாஸ்டர் யாருக்கு? ஒயிட் கலர் ஷூட். ஓகே சூப். ஐயோ நமக்கு இன்று கையில் பிடித்து விட்டதையா.